ஜாஃபர் சாதிக் மீதான அமலாக்கத்துறை வழக்கில் இயக்குநர் அமீர் உட்பட 12 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஜாஃபர் சாதிக் வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஜாஃபர் சாதிக் மீதான அமலாக்கத்துறை வழக்கில் இயக்குநர் அமீர் உட்பட 12 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஜாஃபர் சாதிக் மீதான அமலாக்கத்துறை வழக்கில் இயக்குநர் அமீர் உட்பட 12 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. 302 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகையை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தாக்கல் செய்துள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். ஜாஃபர் சாதிக் வழக்கில் 302 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தரப்பில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஜாஃபர் சாதிக் மீதான அமலாக்கத்துறை வழக்கில் இயக்குநர் அமீர் உட்பட 12 பேர் மீது குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஜாஃபர் சாதிக் வழக்கில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். 12வது நபராக இயக்குநர் அமீர் குற்றப்பத்திரிகையில் சேர்க்கப்பட்டுள்ளார். கூடுதல் விவரங்களை செய்தியாளர் சுந்தரம் வழங்க கேட்கலாம். சுந்தரம், கூடுதல் விவரங்களை பதிவு செய்யலாம். நிச்சயமாக மோனிகா, அதாவது ஜாஃபர் சாதிக் மீதான அமலாக்கத்துறை வழக்கில் இயக்குநர் அமீர் மீது உள்ளிட்ட 12 பேர் மீது குற்றப்பத்திரிகை இன்று சென்னை உயர்நீதிமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. அதாவது 302 பக்கங்கள் கொண்ட குற்றப்பத்திரிகை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை தாக்கல் செய்துள்ளது. அதாவது 12வது நபராக இயக்குநர் அமீர் அந்த குற்றப்பத்திரிகையில் சேர்க்கப்பட்டுள்ளார். ஜாஃபர் சாதிக், அவரது மனைவி அமீனா பானு, ஜாஃபர் சாதிக்கின் சகோதரர் முகமது சலீம் மீதும் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது. ஜாஃபர் சாதிக்கின் சினிமா தயாரிப்பு நிறுவனம் உள்ளிட்ட 8 நிறுவனங்களும் இந்த குற்றப்பத்திரிகையில் சேர்க்கப்பட்டுள்ளது. இந்த ஜாஃபர் சாதிக் இந்த வழக்கின் மீதான குற்றப்பத்திரிகை இன்று அமலாக்கத்துறை வழக்கறிஞர் என் ரமேஷ் என்பவர் இந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்துள்ளார். சட்ட விரோதமான பணத்தை இயக்குநர் அமீர் கையாண்டதாகவும் இந்த குற்றப்பத்திரிகையில் புகார் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குற்றப்பத்திரிகையில் குறிப்பிட்டுள்ள அனைத்து நிறுவனங்களின் சொத்துக்களை பறிமுதல் செய்யவும் அந்த குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ள அந்த வழக்கில் கோரிக்கை வைக்கப்பட்டுள்ளது. போதைப்பொருள் கடத்தியதாக பதிவு செய்யப்பட்ட வழக்கின் அடிப்படையில் அமலாக்கத்துறை பதிவு செய்த அந்த வழக்கில் இந்த குற்றப்பத்திரிகையை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தில் அமலாக்கத்துறை வழக்கறிஞர் என் ரமேஷ் தாக்கல் செய்துள்ளார்.